சரிகமா தமிழில் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் செய்த பிறகு பெல் ஐகானை அழுத்துங்க. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். வெல்கம் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் வார வாரம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரீங்க. அந்த வகையில இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோட பேரு ஆர்ஜே மனா. ஒவ்வொரு வாரமும் ஒரு சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட் இல்லைனா ஒரு காம்பினேஷன். அந்த வகையில இந்த வாரம் பார்க்க போறது ஒரு மில்லியன் டாலர் காம்பினேஷன். இவங்களுக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு இந்த உலகம் ஃபுல்லா. இந்த வாரம் நாம கேட்க போறது ஒரு மில்லியன் டாலர் காம்பினேஷன். இந்த ரெண்டு பேர் பேரை சொன்னா உலகத்துல இருக்கிற சினிமா இசை ரசிகர்கள் எல்லாரும் எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பார்த்த வேலையை விட்டுட்டு இவங்க பாடல்களை கேட்கறதுக்காக ஓடி ஓடி வருவாங்க. இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நான் யார சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இளையராஜா எஸ்பிபி காம்பினேஷன். இவங்களுடைய சூப்பர் ஹிட் பாடல்களை தான் இந்த வாரம் நம்ம சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ்ல கேட்க போறோம். தேனி மாவட்டத்தில் இருக்கிற பண்ணைபுரம் அப்படின்ற ஒரு ஊர்ல சின்ன கிராமத்தில் பிறந்த இசைஞானி இளையராஜாவும், ஆந்திரால ஒரு இடத்துல பிறந்த எஸ்பி பாலசுப்ரமணியம், ரெண்டு பேரும் வாழ்க்கையில இணைஞ்சதே ஒரு சுவாரஸ்யமான கதை தான். அதை பத்தின விஷயங்களும் இன்னும் அவங்க வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களும் இன்னைக்கு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ்ல நாம கேட்க போறோம். முதல் பாடலாக நம்ம நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரப்போறது நிழல்கள் படத்திற்காக எஸ்பிபி பாடியது இசைஞானி இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில். இது ஒரு புன்மாலை பொழுது ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். மாலை பொழுது இது ஒரு பொன்மாலை பொழுது, வானமகள் நாணுகிறாள் வேறு உடை பூணுகிறாள். இது ஒரு பொன்மாலை பொழுது, பாலமிடும் பாடும் பறவைகள் தாளமிடும், பூமரங்கள் சாமரங்கள் லீசாதோ. இது ஒரு பொன்மாலை பொழுது. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இந்த வாரம் இளையராஜா எஸ்பிபி ஹிட்ஸ்.
சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இந்த வாரம் இளையராஜா எஸ் பேபி ஹிட்ஸ். அடுத்ததாக நம்ம என்ன பாட்டு கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில ரொம்ப சுவாரஸ்யமான பல விஷயங்கள் நடந்துச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்ட பாவலர் சகோதரர்கள் தேனியிலிருந்து சென்னைக்கு வந்து வாய்ப்பு தேடி வந்தாங்க. நிறைய கஷ்டப்பட்டாங்க, டிராமா ட்ரூப்ஸ்ல எல்லாம் வந்து வாசிச்சாங்க, அரசியல் மேடைகள்ல அந்த பாடல்களுக்கு வாசிச்சாங்க. இதை தொடர்ந்து இந்த மெல்லிசை கச்சேரியும் பண்ணாங்க. அந்த மெல்லிசை கச்சேரியில இவங்களோட நட்பா வந்து சேர்ந்தவர் தான் எஸ்பிபி. அவர் அப்போதான் தமிழ் சினிமாவில் பாடல்கள் எல்லாம் பாடி ஒரு யங் பாடகராக இருந்தார். இந்த சமயத்தில் இசைஞானிக்கும் அன்னக்கிள்ளி படத்தில் வாய்ப்பு கிடைக்கவே அங்கிருந்து ரெண்டு பேரோட கேரியரும் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆச்சு. இப்படித்தான் எஸ்பிபி அண்ட் இளையராஜா அப்படின்ற அந்த ரெண்டு பேரோட லெஜெண்டரி காம்பினேஷன் 1970s இருந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. தமிழ் சினிமால அதற்கு பிறகு அப்படி ஒரு காம்பினேஷன் அமையவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம கேட்க போறது புவனா ஒரு கேள்வி குறிப்பிடத்திற்காக இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலத்தின் வரிகளில் எஸ்பிபி பாடியது விழியிலே மலர்ந்தது. பெண்ணென்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் உன்னழகே, அடடா எங்கெங்கும் உன்னழகே. விழியிலே மலர்ந்தது, உயிரிலே கலந்தது, பெண்ணென்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் உன்னழகே, அடடா எங்கெங்கும் உன்னழகே. உன்னினைவே போதுமடி புது உலகின் வழி தெரியும் உன் விளக்கே தீபமே. விழியிலே மலர்ந்தது, உயிரிலே கலந்தது, பெண்ணென்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் உன்னழகே, அடடா எங்கெங்கும் உன்னழகே. மோகமடை தூவும் வேகம்
ராகமே யோகம் வர பாடும் ராகமே விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது இன்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் உன்னழகே அடடா எங்கெங்கும் உன்னழகே எங்கெங்கும் உன்னழகே Weekend Classics இல் இந்த வாரம் SBB இளையராஜா ராக்கிங் காம்பினேஷன் ஹிட்ஸ் சந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது சந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது இந்திரன் தோட்டத்து முந்திரியே மன்மத நாட்டுக்கு மந்திரியே அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது முடித்த பாடல் ராஜபார்வை படத்திற்காக அந்திமழை பொழிகிறது அப்படின்ற ஒரு எவர் கிரீன் மெலடி சாங் எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி பாடியது இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் வைர வரிகளில் ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் நானுங்கள் ஆர்ஜே மனா எஸ்பிபி மற்றும் இளையராஜா காம்பினேஷனில் வந்த சூப்பர் ஹிட் பாடல்களை தான் இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்க வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களையும் நடுவில் நடுவில் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இவங்க ரெண்டு பேருக்குமே ஹிந்தி இசையமைப்பாளர்கள் ஹிந்தி பாடல்கள்னா அவ்வளவு பிடிக்கும் அப்படின்றது அவங்களுடைய நிறைய உருவாக்கங்கள்லேருந்து அவங்களோட கிரியேஷன்
வேரியேஷன்ஸ்லேருந்தே தெரிய வந்திருக்கு. நிறைய பேட்டிகள்லையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எஸ்பிபிக்கு ரொம்பவும் பிடித்த பாடகர் யார் அப்படின்னா ரஃபி, முகமது ரஃபி மற்றும் கிஷோர் குமார். இவங்க ரெண்டு பேரும் தான் தன்னுடைய வாழ்க்கையோட ஐடலாகவே எஸ்பிபி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் இசைஞான இளையராஜாவும் எஸ்டி பர்மன், அதே போல் தேசாய், ரோஷன் இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் இளையராஜா வந்து பூஜித்த சில இசையமைப்பாளர்கள் அப்படின்ட்டு அவரும் வந்து பேட்டிகளில் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான இன்ஸ்பிரேஷன்ஸ், இவங்களோட ஹிந்தி பாடல்கள்லேருந்து இன்ஸ்பிரேஷன்ஸை எடுத்து இவங்க ரெண்டு பேருமே கம்போசிஷன் ரொம்ப பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். ஏ இந்த பாட்டுக்கு இந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்தால் எப்படி இருக்கும், இந்த பாட்டுக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் நல்லா இருக்கலாம், இதுலேருந்து நம்ம லைட்டாக மாற்றலாமே அப்படின்றத ரெண்டு பேருமே நிறையா விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி சில பாடல்களையும் உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு பல இடங்களில் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நைட் நேரத்தில் மொட்டை மாடியில் உட்காந்து இந்த பாட்டெல்லாம் கேட்டால் நம்மளை அறியாமையே தூக்கம் வந்துடும். அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான பாட்டு தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம்
வாரம் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இசை ஞானி பாடும் நிலா ஹெட்ஸ். என் கண்மணி காதலி இளமாங்கனி, உன்னை பார்த்ததும் சிரிக்கின்றதே, நான் சொன்ன ஜோக்கை கேட்டு நாணமும் நீ நகைச்சுவை மன்னன் இல்லையோ நன்ன சுண்ணல் போங்கோ. என் மன்னவன் உன் காதலன், என்னை பார்த்ததும் ஓராயிரம் கண்மணி. முன்னாடி போ. என் மன்னவன் உன் காதலன், என்னை பார்த்ததும் ஓர் ஆயிரம் கதை சொல்கிறோண்டுமோ, நீ ரசிக்கின்ற கண்ணி இல்லையோ என் கண்மணி. வெல்கம் பேக் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இப்போ கேட்டு முடிச்ச பாடல் சிட்டுக்குருவி அப்படின்ற படத்திற்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் எஸ்பிபி மற்றும் பி சுஷீலா பாடியது என் கண்மணி. அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு சாங்கை தான் இப்போ கேட்டு முடித்தோம். அடுத்த பாடல் இதை கேட்கறதுக்கு முன்னாடி எஸ்பிபி அண்ட் இளையராஜாவோட வாழ்க்கையில் நடந்த ரெக்கார்டிங் தியேட்டரில் நடந்த இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பார்ப்போம். பொதுவாக எந்த ஒரு பாட்டுனாலும் இசைஞானி எந்த பாடகராக இருந்தாலும் தான் பாடின மாதிரி தான், தான் இசையமைச்ச மாதிரி தான் இருக்கணும், அதிலிருந்து வேற ஒரு சின்ன பிசரு கூட விலகி பாடக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பாராம். எவ்வளவு பெரிய பாடகராக இருந்தாலும் சரி, தான் சொல்லிக் கொடுத்த மாதிரி பாடினாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் எஸ்பிபி மற்றும் இளையராஜாவுக்கு எப்பவுமே ஒரு நெருங்கிய நட்பு இருக்கிறதுனால எஸ்பிபி மட்டும் அப்பப்போ வேணும்னே சில சமயம் மாற்றி பாடுவாராம், இல்லை இந்த இடத்துல கூட முடியும் அப்படின்னு சொல்கிறப்போ அவர் வேணும்னே கொஞ்சம் இழுப்பாராம். இதனால இளையராஜாவுக்கு பாலு நான் சொல்கிற மாதிரி மட்டும் பாடு, தேவையில்லாமல் இழுக்காது அப்படின்னு இளையராஜா வந்து கோவிச்சுப்பாராம். செல்லமாக தான், ஆனாலும் எஸ்பிபி சில சமயம் அங்கே ஓகேவா சொல்லிட்டு ரெக்கார்டிங் தியேட்டரில் ஓகேவா பாடிட்டு அதே பாட்டை மேடையில் லைவா இசை கச்சேரிகளில் வேணும்னே மாற்றி பாடுறப்போ இசைஞானி இளையராஜா நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பாட மாட்டேங்கிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா ஜாலியா கூட கோவிச்சு பாறான். இந்த மாதிரியான சம்பவங்கள், ஊடல்கள், கூடல்கள், இப்படி சுவாரஸ்யமான பல விஷயங்கள் இந்த ரெண்டு லெஜண்ட்ஸோட வாழ்க்கையில் நடந்து வந்துகிட்டே தான் இருந்திருக்குது. இந்த ரெண்டு லெஜண்ட்ஸ் கிரியேட் பண்ண பல பாட்டுகளை நாம் அவங்க கூடவே இருந்து அவங்களுடைய காலத்திலேயே கேட்குறோம் அப்படிங்கிறது ரியலி வி ஆர் கிஃப்டட். அந்த மாதிரி ஒரு கிஃப்டட் சாங்கை தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். ரூசாப்பூர் ரவிக்கு காரி அப்படின்னு
என்ற படத்திற்காக எஸ்பிபி மற்றும் எஸ்பி சைலஜா பாடியது இசைஞானியின் இசையில் புலமை பித்தனின் வரிகளில் உச்சி வகுந்தெடுத்து. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூவச்சகிளி பச்சமல பக்கத்தில் மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூவச்சகிளி பச்சமல பக்கத்தில் மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா. பச்சமல பக்கத்தில் மேயுதுன்னு சொன்னாங்க. கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவ கட்டெரும்பு மொச்சு நின்று சொன்னாங்க. கட்டுக்கத அத்தனையும் கட்டுக்கத அத சத்தியமா நம்ப மனோ ஒத்துக்கத. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூவச்சகிளி பச்சமல பக்கத்தில் மேயுதுன்னு சொன்னாங்க. செங்கரும்பு பூவான பூங்கரும்பு சங்கரையா தின்னாதின்னு சொன்னாங்க. சங்கரையா தின்னிருக்க நியாயமில்ல அடி சித்தகத்தி பூவிழியே நம்பவில்லை. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூவச்சகிளி பச்சமல பக்கத்தில் மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூவச்சகிளி பச்சமல பக்கத்தில் மேயுதுன்னு சொன்னாங்க. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இந்த வாரம் இளைய ராஜா இஸ் பிபி ஹிட்ஸ். நிலாவில் பார்த்தது புலாவும் உன் இளமைதான்
மங்கைக்குள் காதலின் கங்கைக்குள் நான் மிதக்க வெல்கம் பேக் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். கேட்டு முடிச்ச பாடல் இளமை ஊஞ்சலாடுகிறது அப்படின்ற படத்திற்காக எஸ்பிபி மற்றும் வாணி ஜெயராம் பாடியது. இசைஞானி இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாடல். அடுத்ததாக இன்னும் சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் இவங்க ரெண்டு பேரோட லைஃப்லையும் நடந்துட்டுருக்குது, நடந்துச்சு, அதை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இவங்க கஷ்டப்பட்ட காலத்தில் ஒரு சமயம் வந்து இளையராஜா, கங்கை யமுனன் இவங்கெல்லாம் சாப்பிட போயிருக்கிறாங்களாம். இது ஒரு புஸ்தகத்தில் நான் படித்தேன். சாப்பிட போயிருக்காங்களாம். அப்போ வந்து அந்த இடத்துல சாப்பிட்டு முடிச்சது அவங்க கையில் வந்து காசு பத்தலையாம். என்னாச்சு அப்படின்னு ஒரே குழப்பத்தில் இருந்தப்போ எஸ்பிபி கிட்ட தகவல் சொல்லி எஸ்பிபியும் பாரதி ராஜாவும் வந்து அந்த ஹோட்டலில் காசை கொடுத்து அங்கேருந்து இளையராஜா அண்ட் கங்கை யமுனன் சைலண்ட்டாக வெளியே வந்திருக்கிறாங்க. காசு கொடுத்து ஒரு வழியாக செட்டில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தில் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் இவங்களோட லைஃப்பில் கேரியரில் ஆரம்பத்தில் நடந்திருக்குது. மோகன் இவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா எஸ்பிபி இளையராஜா காம்பினேஷனில் வந்த எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட். மைக் மோகன் அப்படின்னு சொல்லுவார். எஸ்பிபி கேலி பண்ணுவாராம், என்னப்பா நான் பண்ண பாட்டுலாம் இவ்வளவு கண்டபடி ஹிட்டாக இருக்குது, விட்டா எல்லாருமே மோகன் பாடினு தான் நினச்சிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ரெண்டு பேரும் பேசிப்பாங்களாம். ஆனால் இந்த ரெண்டு பேர் இவ்வளவு சூப்பராக ஜாலியாக இருந்துட்டு இப்போது இவங்க லைஃப்பில் வந்து ஒரு காப்பிரைட் இஷ்யூ அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெருசாக ஒரு உரசல் ஓடிக்கிட்டு இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த ரெண்டு லெஜெண்ட்ஸும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கிறாங்க, மரியாதை எப்பவுமே வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய சமீபத்தில் பேட்டிகள்லேருந்தே தெரியுது. இந்த காப்பிரைட் இஷ்யூலாம் கூடிய சீக்கிரம் மறந்து மறுபடியும் மேடைகளில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கலக்கணும் அப்படிங்கிறதான் எல்லா இசை ரசிகரோட ஆசையும். அடுத்ததாக ரெண்டு சூப்பர் ஹிட் பாட்டு கேட்க போகிறோம். கள்ளுக்குள் ஈரம் இந்த படத்திற்காக எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி பாடியது, இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் வரிகளில் சிறு பொன்மணி அசையும். அதைத் தொடர்ந்து சட்டம் என் கையில் படத்திற்காக எஸ்பிபி மற்றும் குழுவினர் பாடியது, இளையராஜாவின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் சொர்க்கம் மதுவிலே. இந்த ரெண்டு பியூட்டிஃபுல்லான சாங் ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். சிறு பொன்மணி அசைய
என்னதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பன்னிமைகளில் தாளலயம். சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன்னிமைகளில் தாளலயம். நிதமும் தொடரும் கனவும் பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம். வீக்கின் கிளாசிக்ஸில் பாடும் நிலா இசைஞானி ஹிட்ஸ். சொர்க்கம் மதுவிலே, சொக்கும் அழகிலே, மது தரும் சுகம் சுகம், எதில் வரும் நிதம் நிதம், இன்பம் இரவுதான், எல்லாம் உறவுதான், இன்பம் இரவுதான். அதை கண்டேன் ஓரிடம், போனாள் அவள் போனாள் நான் பார்த்தேன் ஓரிடம், காதல் ஒரு கீதம் அதை
இசை கண்டில் ஓரிடம் போனாள் அவள் போனாள் நான் பார்த்தேன் நூறிடம் குடிக்கிறேன் அணைக்கிறேன் நினைத்ததை மறக்கிறேன் திராட்சைரசம் ஊற்றி மனத்தீயை அணைக்கிறேன் செவ்வாயிரள் பெண்ணில் என்னை மூழ்கி கழிக்கிறேன் நடந்ததால் மறக்கவே நடக்கும் நாள் சிறக்கவே சொர்க்கம் மதுவிலே வெல்கம் பேக் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. கேட்டு முடிச்ச பாடல் சொர்க்கம் வந்துவிலே அப்படின்ற அந்த பியூட்டிஃபுல்லான சாங், ஒரு பார்ட்டி சாங். இந்த பாட்டில் வந்து எஸ்பிபி வாய்ஸை மாற்றி பாடியிருப்பாரு. சொர்க்கம் அப்படின்லாம் வந்து வித்தியாசமான விஷயங்கள்லாம் அந்த காலத்திலேயே நம்ம ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த ரெண்டு பேர், இந்த ரெண்டு லெஜண்ட்ஸும் சேர்ந்து கொடுத்த பாடல்கள்லாம் ஒரு நிகழ்ச்சியில் நிச்சயமாக தொகுத்து கொடுக்கவே முடியாது. இதற்காக ஒரு 100 நிகழ்ச்சி செஞ்சாகணும். அவ்வளவு விஷயங்கள், ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்குது, ஆயிரக்கணக்கான சூப்பர் ஹிட் சாங்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் இந்த காம்பினேஷன் ஒன்று சேராதா அப்படிங்கிறதான் எல்லா ரசிகர்களோட எதிர்பார்ப்பும் தான். நானும் அந்த ஆயிரக்கணக்கான ரசிகனில் ஒருத்தன் தான். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஏகப்பட்ட தேசிய விருதுகள், மாநில அரசின் விருதுகள், ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ், அப்புறம் இருக்கிற எல்லா விருதுகளையும் வாங்கி குவிச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பர் ஹிட்டான மியூசிக் டைரக்டர் அண்ட் பாடகர் காம்பினேஷனில் அதிக பாட்டு யார் பாட்டாங்க அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்தால் நிச்சயமாக இந்த ரெண்டு பேரும் உலக அளவில் ஏதாவது ஒரு ரெக்கார்ட் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எடுத்து பார்த்தா நிச்சயமாக தெரிஞ்சு போயிடும். அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லான இந்த ரெண்டு லெஜண்ட்ஸோட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினதில் எனக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சரிகமா தமிழ் அப்படின்ற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு சுவாரஸ்யமான கலைஞரோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் அன்புடன் ஆர்ஜே மனா. டேக் கேர்.